make your move. தற்போது வெளிவந்திருக்கும் ஜெய்பீம் திரைப்படம் குறித்து திரை ரசிகர்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் தமிழக மக்களும் என்று பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்து வரும் நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அத்திரைப்படம் குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் நூற்றாண்டுகளுக்கு மேல் வரலாறு கொண்ட தமிழ் திரையுலகு எத்தனையோ பெருமிதங்களுக்கு இடம் கொடுத்து கலை வடிவங்களில் உச்சமாக திகழ்கிறது. தொடக்க கால தமிழ் திரைப்படங்கள் புராண இதிகாசங்களை மேட்டிமை மக்களின் வாழ்வினை மட்டும் பேசி எளிய மக்களின் வாழ்வியலை முற்றாக ஒதுக்கி வைத்திருந்தது. அரங்கங்களில் சிக்கி தவித்த தமிழ் திரையுலகை உருமாற்றி பாமர மக்களின் வாழ்வினை பேச வைக்க 1980களில் வந்த நமது பெருமை மிக்க முன்னவர்கள் திரைப்புரட்சியை நடத்தினார்கள். அதன் பிறகு தமிழ் திரைக்குள் தமிழர்களின் நிறமான கருப்பிற்கு இடம் கிடைத்தது. மக்கள் மொழிக்கு மதிப்பு கிடைத்தது. கோவணம் உடுத்திய கிராமத்து மனிதர்கள் தோன்றினார்கள். வயல்வெளிகளிலும் அதன் வரப்புகளில் தொங்கட்டான் அணிந்த மூதாட்டிகளும் வார்ப்புகளிலும் வார்த்தைகளிலும் ஒப்பனைகள் இல்லாத பெண்களும் வலம் வந்தனர். நடைபாதைகளில் வாழும் மக்கள் கதை மாந்தர்களாக மாறினர். எதிரே தோன்றுபவற்றை காட்டும் போது கண்ணாடிக்கு மதிப்பு, மக்களை பிரதிபலிக்கும் போதுதான் கலைக்கு மரியாதை. அப்படி உண்மையில் நடந்த சம்பவம் ஒன்றை இரத்தமும் சதையுமாக வடித்து நம் மனசாட்சியை தொட்டு வினா எழுப்புகிற மதிப்பார்ந்த கலை வடிவமாக தமிழ் திரைப்பட வரலாற்றில் ஒரு ஒப்பற்ற திரைக்காவியமாக ஜெய்பீம் வந்திருப்பதாக கருதுகிறேன். படம் பார்த்து முடித்தும் மனம் கனத்து அந்நினைவுகள் நீங்காமல் இருக்கிறேன். அதிகாரத்தின் கூர்முனைகள் எளிய மக்களின் வாழ்வினை கோரமாக குத்தி கிழிக்கிற பார்க்க இயலா அவலங்களை படமாக ஆவணப்படுத்தி பாடமாக மாற்றியிருக்கிற இத்திரைப்படத்தின் இயக்குனர் தம்பி ஞானவேல் அவர்களை உச்சி முகர்ந்து பாராட்டுகிறேன். அவரின் கூட்டத்தில் ஒருவன் படமும் சிறந்த படைப்புதான். அப்படத்தை காட்டிலும் இப்படத்தை பல மடங்கு நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் படைத்திருக்கிறார். அதிகார உச்சங்களுக்கு பரிவாரம் கட்டுவதுதான் தனது பணி என இருந்த சட்டத்துறையின் பொல்லாங்கு திசையினை தனது வழக்கறிஞர் பணியிலும் நீதியரசரான பிறகும் தனது நேயமிக்க செயல்பாடுகளாலும் மாற்றியமைத்து நேர்மை செய்த பெருமகன் மக்கள் நீதியரசர் பெருமதிப்பிற்குரிய ஐயா சந்துரு அவர்களின் கதாபாத்திரத்தை ஏற்று அப்படியே திரையில் நிறுத்தி விழி, மொழி, கண் அசைவு, ஆற்றாமை, கோபம், பரிதவிப்பு என அனைத்து உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தி தேர்ந்த நடிப்பால் நெகிழச் செய்திருக்கிறார் தம்பி சூர்யா. காலம் காலமாக புறக்கணிக்கப்படும் ஆதிக்குடிகளின் வாழ்வியல் படைப்பு ஒன்றை வணிக காரணங்களுக்காக துளியளவும் சிதைக்காமல் தயாரித்து நடிக்க முன்வந்ததும் ஒரு வெற்றி படமாக சகல விதத்திலும் உருவாக்கி தந்ததற்கும் தம்பி சூர்யாவை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அதே போல தம்பி மணிகண்டன், கதை நாயகி தங்கை லிஜோமோல் ஜோஸ் ஆகிய இருவரும் அளவற்ற திறமையை வெளிப்படுத்தி இயல்பான நடிப்பினால் இக்கலை படைப்பிற்கு பெருமை சேர்த்திருக்கின்றனர். குறிப்பாக தங்கை லிஜோமால் ஜோஸ் ஆதிக்கத்தின் பிடியில் சிக்கிக் கொண்டு தன் கணவன் தவிப்பதை கண்டு சகிக்க முடியாமல் கதறி எழும் காட்சிகளில் நம் கண்கள் குளமாகின்றன. காவல்துறை அதிகாரி பெருமாள் சாமியாக எனது அன்பு சகோதரன் பிரகாஷ்ராஜ் தனது நேர்ந்த முதிர்ச்சியான நடிப்பினால் கதாபாத்திரமாகவே மாறியிருக்கிறார். காவல்துறை உதவி ஆய்வாளராக வரும் எனது அன்பு இளவல் தமிழ் அவர்கள் எதிர்மறை கதாபாத்திரத்தில் மிரட்டியிருக்கிறார். உண்மை வாழ்வில் காவல்துறையில் பணியாற்றிய அனுபவமும் கலை மீது அவர் கொண்டிருக்கிற பற்றார்வமும் அவர் வருகின்ற ஒவ்வொரு காட்சியிலும் வெளிப்படுகிறது. இப்படி திரைப்படத்தில் நடித்த ஒவ்வொருவரும் நடிப்பதை மறந்து அந்தந்த கதாபாத்திரங்களாகவே வாழ்ந்திருப்பதும் தம்பி ஞானவேல் அவர்களின் நுட்பமான கலைஞர்கள் தேர்வும் நம்மை வியக்க வைக்கிறது. மிக நேர்த்தியான படத்தொகுப்பும் கலை இயக்கமும் இசையும் இப்படத்தை மேலும் சிறந்த படைப்பாக்குகிறது. தம்பி கதிரின் ஒளிப்பதிவு இருளர் சமூக மக்களின் வாழ்வியலை மிக துல்லியமாக படம் பிடித்து கதையின் ஓட்டத்திற்கு பெரும் வலு சேர்க்கிறது. உறங்க முடியாத இரவு ஒன்றையும் கண்கள் முழுக்க விழிநீரையும் பரிசளித்து உள்ளமெல்லாம் ரணமாக்கி நம்மை கலங்க வைத்து சிந்திக்க வைத்து செயல்பட தூண்டியும் வினையாற்றுகிற இப்படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது மனம் நிறைந்த பாராட்டுகளையும் நெகிழ்வான வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை உரிமைகள் மற்றும் அதன் உட்கூறுகளின் அவசியத்தை உணர்த்தி எளியவர்களுக்கு எதிரான எதேச்சதிகார அரசியல் வரம்பு மீறலை தடுக்க இருக்கும் ஒரே வழியான நீதித்துறையின் தேவையை உயிர்ப்போடு திரைமொழியில் காட்ட உதவிய இருளர் பழங்குடி உறவுகளுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து துன்பப் புட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அத்தகைய வலிமை வாய்ந்த அதிகாரம் கொடுங்கோளர்களின் கையில் சிக்கும்போது அதனை எதிர்த்து சாமானியர்கள் சண்டையிட சனநாயகம் வழங்கியிருக்கும் ஒற்றை பெருவாய்ப்பான சட்டத்தை பயன்படுத்தி நீதியை நிலைநாட்டும் உண்மை நிகழ்வை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த திரைக்காவியம்
ஒரு வரலாற்று பெரும் படைப்பாகும். பேசா பொருளை பேச துணிந்து ஆதி குடியான இருளர்கள் மீது நிகழ்த்தப்படும் அநீதிகளை உண்மையாக பதிவு செய்து உலகம் அறிய வழங்கியிருக்கிற என் உயிர் தம்பி சூர்யா அவர்களையும் அவரது இணையர் ஜோதிகா அவர்களையும் மீண்டும் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஜெய் பீம். ஒவ்வொரு மனிதனும் அவசியம் பார்க்க வேண்டிய திரைப்படம் மட்டுமல்ல, அதிகாரத்திற்கு எதிராகவும் ஆதிக்கத்துக்கு எதிராகவும் உயர்ந்திருக்கிற போர்க்கருவி. இப்படியாக ஜெய் பீம் திரைப்படம் குறித்து 3 பக்க அறிக்கையை விட்டு வாழ்த்து இருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான்.